ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். சீக்கிரமா தீபாவளி எல்லாரும் செலிப்ரேட் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்க என் கூட இந்த ஸ்வீட்டை செஞ்சு உங்க ஃபேமிலிக்கு கூட என்ஜாய் பண்ணுங்க. வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 3 பொருள் தான் எடுத்துருக்கிறேன். டெசிக்கேட்டட் கோகோனட், மில்க், அப்புறமா சுகர். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து வச்சுருவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் 2 டெசிக்கேட்டட் கோகோனட் வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ எந்த கப்பில் டெசிக்கேட்டட் கோகோனட் மெஷர் பண்ணோமோ அதே கப்புக்கு 1 பால் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம ஃப்ளேம் வந்து ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த டெசிக்கேட்டட் கோகோனட் வந்து எல்லா பாலையும் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இது மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 டெசிக்கேட்டட் கோகோனட்டுக்கு 3/4 சுகர் வரும். சுகரை வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். சுகர் ஆட் பண்ணதும் இது கொஞ்சமாக இலைகளாக நமக்கு தோணும், பட் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த சுகர் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகி நல்லா குக் ஆகி வரும்போது மறுபடியும் கொஞ்சம் கட்டியாக தொடங்கும். இவ்வளவு தான், சூப்பரான ஒரு லட்டு வந்து இந்த டைமே நமக்கு ரெடியாகி கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு உருட்டுறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும்போது இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நான் இன்னைக்கு 2 ஸ்வீட் வந்து இதில் செய்ய போகிறேன். அதனால் 1 எடுத்து தனியாக கொஞ்சமாக பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ ரிமைனிங் போர்ஷனில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வந்து தூவிக்கிறேன். 1 சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட கொஞ்சமாக கலர் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கலர் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப திட்டு திட்டாட்டு அந்த ஒயிட் வந்து பேச்சஸ் தெரியும். ஸோ அதனால நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒன்ஸ் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோட் ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து நான் இன்றைக்கி ரெட் கலர் வந்து அவுட் சைட் கோட்டிங் கொடுக்குறேன். ஸோ அதனால இந்த ரெட் கலர் போர்ஷன் நம்ம ஒயிட் கலர் போர்ஷனை விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நான் ரெண்டையுமே வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். கையில் கொஞ்சமாக கீ தடவிட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்வீட்டை வந்து நான் நல்லா வந்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். நம்ம லட்டு குலாப்ஜாம் எல்லாம் உருட்டுறதுக்கு எடுக்கிறது மாதிரி தான். அதே மாதிரி இந்த மாதிரி 2 வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் வந்து நம்ம அவுட் சைட் கொடுக்குற லேயர் இந்த ரெட் கலர் ஸ்வீட்டை வந்து அதே மாதிரி ஒரு பாலாக எடுத்துட்டு கையில் வச்சு லைட்டாக ஃப்ளாட்டாக நல்லா விரித்து கொடுக்கணும். இந்த மாதிரி இது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு விரிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒயிட் போர்ஷனை நடுவில் வச்சு எல்லா இடத்துலையும் கவர் ஆகிறது மாதிரி ஃபோல்டு பண்ணி சுற்றி கொடுக்கணும். பண்ணும்போது எல்லா லேயரும் கவர் ஆகுதா இந்த மாதிரி அப்படின்னு செக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒருக்கா ஜென்டிலாக இந்த மாதிரி ரோல் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக நம்மளோட ஸ்வீட்ஸ் வந்து ரெடி ஆகிரும். இவ்வளவு தான், நான் இன்றைக்கி மற்ற போர்ஷன்ஸையும் இதே மாதிரி நான் செஞ்சு வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். டெசிக்கேட்டட் கோகோனட் எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்குது. இப்போது இது கிடைக்காதவங்க ஃப்ரெஷ்ஷான கோகோனட் சின்னதாக துருவி அதை கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களோட
வீட்டு விசேஷங்கள், அப்புறம் ஃபெஸ்டிவல் டைம்ஸ், அப்புறம் நீங்கள் யாருக்காவது வீட்டுக்கு கெஸ்ட்டாக போகிறீங்கன்னா சீக்கிரமாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகுவாங்க. அவ்வளவுக்கு டேஸ்டியான இந்த கோகனட் ஸ்வீட், ஆர் நீங்கள் கோகனட் லட்டுன்னு சொன்னாலும் ஓகே, இதை செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கு கூட இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம சூப்பரான ஒரு பிளேட்டிங் செக்ஷனும் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக ஒரு விளக்கு. ஸோ இந்த கேண்டில் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட்டை நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.